தமிழ் சோசியல் மீடியாவில் இருந்து சதீஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, உலகம் முழுவதும் அதிகம் வசூல் செய்த டாப் 10 தமிழ் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவை பொறுத்தவரை தற்போது உலகம் முழுவதும் மிகப்பெரிய மார்க்கெட் உருவாகி விட்டது தான் சொல்லணும். ஏன்னா அந்த வகையில் 300 கோடி வசூலை எட்டுற அளவுக்கு நல்ல மார்க்கெட்டு தமிழ் நடிகர்களுக்கு வந்துள்ளது. அதில் எந்தெந்த படம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு முத 10வது இடத்துல இருக்கிறது எந்த படம்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சிக்கு 60 கோடி. அடுத்ததாக 9வது இடத்துல அசுரன் 68 கோடியிலையும், 8வது இடத்துல காப்பான் 71 கோடியிலையும், 7வது இடத்துல நம்ம வீட்டு பிள்ளை 75 கோடியிலையும், நேர்கொண்ட பார்வை 105 கோடியில் 6வது இடத்தை பிடிச்சிருக்கு, 106 கோடியில் 5வது இடத்துல கைதி இருக்குது, 125 கோடியில் காஞ்சனா 3 4வது இடம், 3வது இடத்தில் விஸ்வாசம் 183 கோடி. சில பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா 200 கோடி வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக 2வது இடத்துல பேட்டை, சூப்பர் ஸ்டார் பேட்டை 220 கோடி. அடுத்ததாக நம்ம நம்பர் 1 இடத்துல இருக்கிறது யாருன்னா, எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்க நம்ம தளபதி விஜய் நடித்த பிகில் தான். 300 கோடிக்கு மேலேயும் அதிகமாக வசூல் பண்ணிகிட்ருக்கு. 50வது நாள் கொண்டாட்டம்லாம் பயங்கரமாகவே போனது, அவ்வளோ பிரபலமாக போயிடுச்சு அந்த படம். 2019 அதிகமான வசூல் பெற்ற 10 படத்தை நம்ம பற்றி பார்த்தோம். இந்த 10 படத்துலையுமே ஒரு சில படங்கள் எல்லோரும் மனசையும் ரொம்ப கவர்ந்துச்சுன்னு தான் சொல்லணும். அது என்ன படம்னா, பிகில், விஸ்வாசம், கைதி, நம்ம வீட்டு பிள்ளை, அசுரன். இந்த படம்லாம் அனைவராலும் ஏற்கப்பட்டது, ரொம்ப ஒரு எல்லாராலும் பாராட்டப்படும்படியாக இருந்துச்சு அப்படிதான் சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் நடிப்பில் இருக்கிற தர்பார் அந்த படத்தோட இன்றைக்கி ட்ரெய்லர் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது 6:30 மணிக்கு. அதுவும் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் இருக்குது, ரொம்ப மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க எல்லோரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, சமூக வலைதளங்களில் ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. என்னென்னு பார்த்திங்கன்னா, வேற ஒன்றும் இல்லை, நம்ம தளபதியை வச்சு 3 படம் டைரக்ட் பண்ண அட்லி அவரை பற்றி தான் போயிட்டுருக்கு. இப்போ அவர் ஷாருக் கான் வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணதாக சொல்லி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஆனால் அது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வரல இது வரைக்கும். நேற்று ட்விட்டரில் அவர்கிட்ட ஒரு சில பேர் என்ன கேட்டாங்கன்னா, பிகில் படத்தில் வந்து ராயப்பன் கேரக்டர் கதையை மட்டும் தனியாக மாசாக ஒரு கேங்ஸ்டர் படமாக எடுக்கணும்னு சொல்லி ரசிகர் மூலமாக அவர் கோரிக்கை வச்சாங்க. அதுக்கும் அவரோட ஸ்டைலில் வந்து நண்பா செஞ்சிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டெலாம் போட்டிருந்தார். இதுவும் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குது அனைவராலும். அடுத்ததாக தர்பாரை பற்றி ஒரு சின்ன அப்டேட் வந்துச்சு சமூக வலைதளங்களில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் வந்து இதோட வட இந்தியாவில் ரிலீஸ் பண்ணுற உரிமை ரிலையன்ஸ் நிறுவனம் வாங்கியிருக்கு. அதுவும் ரிலீஸ் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ்ன்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அதுவும் ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்தது. அடுத்ததாக இன்னொன்று, தளபதியும் வெற்றிமாறன் அவரோட இணைந்து ஒரு படம் பண்ணுறதா ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு, தளபதி 65ன்னு சொல்லி. அது எந்த அளவுக்கு ஒரு உண்மைன்னு தெரியலை, இன்னும் வரும் நாட்களில் தான் அதுவும் தெரியும். அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சால் அது ஒரு பயங்கரமான ஒரு படமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அசுரன் டீம் தான் அந்த படத்தில் இணைய போவதாக ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. அனைவரும் வெயிட் பண்ணுவோம், பார்ப்போம். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.